ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಭಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸುಧಾಹೃತಿ ಅಸ್ಮತ್ ಗುರುಪರಂಪರಾಯೇ ನಮಃ. நேற்று ஒரு விஷயம் கேள்வி கேட்கின்ற பதில் சொல்லிட்டார். அதாவது ஒரே நிமிஷம் அடையன் கேள்வி கேட்கும் பதில் சாய்ச்சார். பொதுவாக ஸ்ருதி சொல்றது வேற ஏதாவது பிரமாணம் இருக்கான்னு கேட்கின்ற பகவான் அவனே நமக்கெல்லாம் முக்தியை கொடுக்குறவன், முக்தி பிரதாதா. அப்படிப்பட்ட பகவான் நமக்கு வந்து உபதேசம் பண்றான். என்ன உபதேசம் பண்ணான் அப்படின்னா, இது மாதிரி ரெண்டு மார்க்கம் இருக்கு. ஒன்னு பித்ருயானம் தூம மார்க்கம், இன்னொன்னு தேவயானம் அர்ச்சராஜ் மார்க்கம். இந்த ரெண்டு மார்க்கமும் நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை. ஒன்னு சாத்தியம், பித்ருயானம்ன்றது சாத்தியம், அதை உட்கொள்ளணும், அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் அது தெரிந்ததான். அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையோ, அது எப்படின்னா ஒண்ணு தோஷத்தோடு கூடினது, இன்னொன்னு குணத்தோடு கூடினது. தோஷம் தெரிஞ்சாதான் குணத்தோட மகிமை தெரியும், தோஷம் தெரிஞ்சாதான் குணத்தோட மகிமையே தெரியும். வெயில் நிலைமை நிழல் தெரியும் பாருங்க, நம்ம வெயில அனுபவிச்சே தான் நிழலோட அருமையே தெரியும் நமக்கு. அது மாதிரி இங்க வந்து ரெண்டு மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கம் சாத்தியம் உத்தரணம் ஹேயம், அது இன்னொன்னு உபாதேயம். இது ரெண்டு தெரிஞ்சிருந்தாக்கா அவனுக்கு மோகம் வராது, அவனுக்கு மோகம் வராது. மோகம் வராதனால அவன் மோட்சத்தை அறிஞ்சிருவான். அப்படின்னா பகவத்கீதையில பெருமாள் சொன்னதை இங்கிட்டு சுவாமி தேவனையும் காமிச்சு கொடுத்தார். அதுக்கு மேல இப்ப ஒரு கேள்வி வருது, ஒரு கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. இது என்னது, இந்த பாதத்துக்கு பேர் என்ன? இந்த அத்தியாயம் சாதனா அத்தியாயம், மூணாவது அத்தியாயம் சாதனா அத்தியாயம். சாதனா அத்தியாயத்துல மூணாவது பாதம், இதுல குணோபசமான பாதம் இதுக்கு பேரு. அதாவது வித்யா பேதமா, வித்யா அபேதமா. வித்யா அபேதம் சொன்னாக்கா குண உபசம்ஹாரம், இங்க இருக்கிற குணத்தை அங்க சேர்த்துக்கோங்க, அங்க இருக்கிற குணத்தை இங்க சேர்த்துக்கோங்கன்றது. வித்யா பேதம் அப்படின்னு சொன்னாக்க விகல்பம், இந்த வித்தியோ அல்ல அந்த வித்தியோ குணங்களை உபசம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச வரிசையா முதல்ல ஹானி அதிகரணம் வந்தது. ஹானி அதிகரணத்துல இவன் வந்து எதை சிந்தனை பண்ணணும், புண்ணியபாபரூப கர்மாக்களை விடறான். அது மாதிரி உபாயனம் அது எங்க போய் சேர்ந்தது, அது சிந்தனை பண்ணணும் அப்படின்னு அதை பத்தி விசாரம் பண்ண. அதுக்கப்புறம் சாம்பிராய அதிகாரம், அந்த சாம்பிராய அதிகாரத்துல இவன் எங்க இந்த இதை விடலாம், புண்ணியபாபரூப கர்மாக்களை எந்த இடத்துல விடறான், இந்த சூழ்தேகத்தை பிரச்சனையோ விட்டுறானா அல்லது வரஜானதி போய் அந்த சமயத்துல தான் விடுறானா அப்படின்லாம் கேள்வி இருந்தது. அதுக்கு பதில் சொல்லிட்டார். இப்பயோ அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி, அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி இங்க சின்ன பண்ற, இது நியமமா இல்ல அநியமமா, அவா அந்தந்த வித்தியாசாலுக்கு உண்டுதான் வருமா அல்லது அனைவருக்குமே வருமா அப்படின்லாம் கேள்வி. அத சின்ன பண்ண சொல்ற. இப்ப இதை எதுக்கு இங்க பண்ணணும், பாத சங்கதியே வரையு, இந்த பாதத்துல சங்கதியே வரல. ஏன்னா எந்த பாதம் எங்க விசாரிக்கப்படுறதோ அந்த பாதத்துல தான் அந்த விஷயம் விசாரிக்கப்படணும். அதாவது எந்த விஷயம் எந்த பாதத்துல, அதாவது பாதார்த்தம் சொல்றேன், இந்த பாதத்துக்கு இது அர்த்தம், அந்த அர்த்தம் எதுவோ அதை ஒட்டியே போகணும் அதிகாரங்கள், அதை ஒட்டியே விசாரங்கள் போகணும். ஆனால் இங்க அப்படி இல்லவே இல்லையே. ஏன்னா இதுவோ குணோபசம்ஹார பாதம், இந்த குணோபசம்ஹார பாதத்துல போய் இந்த விஷயங்கள்லாம் ஏன் விசாரம் வந்தது, இதெல்லாம் விசாரமே வேண்டாமே, இந்த பாதத்துல பண்ணக்கூடாது, எதுக்கு அதை சிந்தனை பண்ணு, இது வித்யா பேதமா அபேதமா பண்றதை விட்டுட்டு
அதை பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்கு சூத்திரகாரர் இந்த மாதிரி பண்ற? இல்ல இல்ல, இதெல்லாம் வித்யைக்கு அங்கமா இருக்கு. வித்யைகளுக்கு இந்த ஆணி சிந்தனம், அது மாதிரி அவர் உபாயன சிந்தனம், அந்த மாதிரி எந்த சமயத்துல புண்ணிய பாபங்களை விடுறான், சூழ தேகத்திலையா அல்லது ரஜாபதி அனுப்புறமா அப்படின்னா அந்த சமயம் இந்த காலம் அது. அது மாதிரி அர்ச்சராதி நியமம் இவாளுதான் உண்டு, அவளுதான் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு அநியமம். இவைகள்லாம் வித்யைக்கு பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கு. அங்கமா இருக்கிறதுனால அதை வந்து அங்கமா இருக்கிறதுனால அதை இங்க விசாரணை பண்ற. அதனால என்ன தப்பு? ஆகவே அதுவே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு அவன் ஆட்சேபிக்கிறான். நம்ம சொல்றோம் அதனால இங்க விசாரணை பண்ணி போறாங்க, என்ன தப்பு இது? என்ன பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யக்கு அங்கம், அந்த அங்கமானதெல்லாம் இங்க சொல்லப்படுறது, அதை விசாரிக்கிறோம். அதை சிந்தனை பண்ணாலும் இங்க விசாரிக்கிறது. இதுல போய் என்ன விரோதம் இருக்கு? விரோதமே இல்லையாது அப்படின்னு நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்க. அதுக்கு அவன் பதில் கேட்க பதில் சொல்றான், அது தப்பு. ஏன்னா நீ என்ன சொன்னோ, வித்யைக்கு இது அங்கமாக இருக்கு. வித்யைக்கு அங்கமா இருக்குன்னு சொன்ன, அங்கமா இருக்குன்னா என்ன சொல்லணும், அங்க எங்க விசாரிக்கப்படுறதோ அங்க விசாரிக்கணும். அது மூணாவது ஜாயின் நாலாம் பாதம், அதுக்கு அங்க பாதமே பேர். வித்யைக்கு அங்கம்லாம் சொல்ல போற, வித்யைகளுக்கு கர்மாக்கள் அங்கம், அனவிசன்மித பலமான கர்மாக்கள், அதாவது பலத்தை அபேட்சிக்காம பகவத் திருப்தி கட்டமா நான் சிவநாராயணத்தை திருத்தம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பிச்சும் பண்றமே, இந்த மாத்திரை எல்லாமே அப்படிதான். கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிச்ச அவன் என்ன ஆகுது பற்றி பண்ணிக்கிறான், ஒரு புருஷன் அழகான பொண்ணு எனக்கு கிடைக்கிறா, நல்ல புத்திசாலியான பொண்ணு கிடைக்கிறா, உனக்கார பொண்ணு கிடைக்கிறா, ரொம்ப பிரீதியா இருப்பான், நல்ல பொண்ணாவோ, நல்ல உணர்ச்சி, அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆசைப்படுறா, கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவர் என்ன இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டாக்க நமக்கு ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், எல்லாம் நமக்கு தான். ஆனால் அங்க கூட என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோம், சிவநாராயண பிரச்சியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம், கன்னியாதானாச்சும் மகாதானம், சாதாரண தானம் கிடையாது மகாதானம். அந்த மகாதானத்தை நான் பண்றேன் அப்படின்னு கன்னியா ஓடத்துட்டா அந்த தோப்பனார் வந்து இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கிறேன். அங்கேயும் சிவநாராயண பிரச்சியர்த்தம் தான், அந்த சாத்திரத்தியாக வந்து எதுவும் இது கிடையாது, சுவார்த்தமே கிடையாது, என்ன பெருமாளுக்குதான் அந்த மாதிரி பண்றோம். அதனால அனது சம்மித படம் நம்ம எந்த கர்மாவும் சிவநாராயணத்துக்கு தான், அதுதான். அதனால நம்ம நிச்சயப்படி எல்லா கர்மாக்களையும் அப்படித்தான். அதனால அந்த கர்மாக்கள்லாம் அங்கம், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கம், அது மாதிரி நிச்சய கர்மாக்கள்லாம் அங்கம், அது மாதிரி சமதமாரிகள் சமணவாதிகள்லாம் அங்கம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த அங்கங்கள்லாம் சொல்ல போற ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாடம்லாம் சூத்திரக்காரர் விசார செய்தியும் பாஷ்யக்காரர் சொல்லிக் கொடுக்கறதும் தேசியன் விசாரிக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். அவைகள்லாம் சொல்ல போற. அதனால இப்ப இந்த ஆணி சிந்தனம், உபாயன சிந்தனம், அந்த மாதிரி எந்த எந்த சமயத்துல புண்ணிய பாபங்களை விடும் அந்த சிந்தனம், அமாரி அர்ச்சராதிகசி சிந்தனம், இதெல்லாம் அங்கன்னு சொன்னாக்க மூணாவது அத்தியாயம் நாலாம் பாதம் தான் அங்க பாதம். அங்க விசாரிச்சு போயிடுமே, அங்கேயே விசாரிக்கட்டுமே, அங்க விசாரிக்காம எதுக்கு இங்க விசாரிக்கணும்? இது வந்து அசங்கதம், நல்ல சம்பந்தமே இல்லையே. ஏன்னா இது முதலே சொல்லிவிட்டார், வித்யா பேதாபேத சிந்தா, வித்யா பேதம், வித்யா அபேதம், குணோபசம்மாரம் அனுபசம்மாரம், அதுதான் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இவ்வளவு சொல்லிட்டு
நீங்க திருப்பி சூத்திரக்காரருக்கு காரணம் பண்ற அப்படின்னாக்கா அது வந்து அசங்கதமானது தானே. அதான் தொடர்பே இல்லாம சம்பந்தா சம்பந்தம் இல்லாம எப்படி விசாரம் பண்ணலாம்? நம்ம உபயோகிச்சு பாதம்லாம் பார்த்துருக்கோம், அழகான பாதங்கள். அழகு என்ன பெருமாள் கல்யாணம் தானும் அதை பத்தி தான் இங்க விசாரம் பண்ண. அந்த மாதிரி தானே இங்கே விசாரம் பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்கு மாத்திர சூத்திரக்காரி இவ்வாறு மாத்தக்கூடாது? ஏன் சூத்திரக்காரர் வாய்ப்பு பண்ற அசங்கதமா சூத்திரக்காரர் சொல்ல மாட்டேன். எத்தனையோ அதிகம் சொல்லியிருக்கோம் சூத்திரக்காரர். ஆனா வசதா அனவசரமா சொல்ல மாட்டேன். எங்க சம்பந்தம் இருக்குதோ அங்கதான் சொல்லுவேன். இப்போ இதுவோ அங்கம்னு சொல்லிட்டோம், அங்கமா இருந்தா அங்க பார்த்தா சொல்லணும். ஆனால் இங்கேயே அது சொன்ன நிச்சயம் ஒரு காரணம் இருக்கு. சூத்திரக்கார காரணம் சொல்ல மாட்டேன். எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம் மகா தேஜஸ்வி யாகவும் பரம பிரம்மவித்து அவர் வேதத்தெல்லாம் அக்ஷர அக்ஷரமா பிரிச்சு கொடுத்தவர் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த மாதிரி கவரா சொல்லுவாரா? அவர் சொல்லவே மாட்டார். அவர் சொல்றதுக்கு என்ன, அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். அது என்ன காரணம்? இதுதான் என்ன பூர்வபக்ஷம்ல யாரு சாங்கினாவ அப்படின்னு கேட்கக்கூடாது. என்னன்னா அந்த பதிலை கொண்டு வரணும். ஏதோ சமாதானம் இருக்க முடியோ அந்த சமாதானத்தை கொண்டு வரணும். அதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம், தேசிகன் திருவுள்ளம். சூத்திரகாரர் என்ன திருவுள்ளப்படுறார், எதுக்கோசம் இந்த மாதிரி பார்க்கிறார் அப்படின்னு சொல்றதுலேயே சுவாமி தேசிகனுக்கும் நோக்கு. அதை சாய்க்கிறதுக்கோசரம் இங்க சொல்றார். நீ சொல்றது ரொம்ப சரி. வித்யைக்கு இந்த ஆணி சிந்தனம், உபாயன சிந்தனம், அர்ச்சலாதி சிந்தனம் இதெல்லாம் அங்கமா இருக்கு. சாத்தியமா அதை நாச்சுக்கிறோம். போன சோகத்தில கூட கடைசியில முடிச்சோம். என்னென்ன சூழதேகத்தை மற்ற சமயத்துல அனைத்து கர்மாக்களும் விடுதலை, அனைத்து கர்மாக்களையும் விட்டுட்டு மிருகாவதி கல்யாணம் போகணும். அந்த கர்மாக்கள்லாம் எங்கெங்க போறது எல்லாத்த பத்தியும் சிந்தனை பண்ணணும்னுட்டு நேற்று சோழ வியாக்கியானத்தை கூட பார்த்துருக்கோம். அதனால இவையெல்லாம் வித்தியாச்சு அங்கம்தான். அதாவது இந்த இடத்துல இதா குணோபசம் மாறப்பாடு. இந்த குணோபசம் மாறப்பாடு போய் வித்தியனுடைய அங்கங்களை சொல்றதுன்றது தேவையே இல்லை. ஆனாலும் கூட இங்க சொல்லிட்டேன். அது காரணம் இருக்கு, காரணம் இருக்கு. இங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அது காய்க்கிறார். என்ன காரணம் அப்படின்னாக்கா வித்யான்னா என்ன அர்த்தம்? ஞானம்னு அர்த்தம். ஞானம், ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் வித்யான்னு சொல்லணும். கேட்கணும் வந்து உபாய விபாகாதிகாரத்துல ஸ்ரீமந்திர விபாகத்துல ஒரு விஷயம் பார்க்கிற உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு பார்க்கிறார். நீங்களா உபாய விபாகாரியாரத்துல சொல்ல வேண்டியது எல்லாமே ஞானம் தான். இயற்கையின் வந்து தத்துவத்தாரத்தை பயக்கிறார். அப்படியே சிறத்துல இச்சா தேச பிரயத்னாக சுகம் இசரதத்தில் ஞானத்தோ நாத்திரிக்தாக. ஞானத்தை காட்டிலும் எதுவுமே அதிருப்தமா இல்லை. எல்லாமே ஒரு தசா விசேஷங்கள். என் குழந்தைய பார்த்தாக்கா, என் பேரனை பார்த்தா, என் பேத்தியை பார்த்தா எனக்கு ஆனந்தமா இருக்கு. நான் பேத்தியை பேத்திலாம் வந்துட்டான் காந்தி எடுத்து வந்திருக்கேன். அதனால பேத்திய பார்க்கலாம் மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும். அதுக்கு பேர் என்ன? ஒரு வாத்சரியம். அதுவும் ஞானத்தினுடைய ஒரு தசை. என் பொண்ணை பார்த்தாங்கன்னாக்கா ஒரு பாசம் உண்டாகிறது. அதுக்கு பேரு ஞானம் தான். அதுவும்
அதுக்கு பேர் பாசம் பேரு. என் கிரகணிய பார்த்தோம்னாக்கா ஆசை உண்டாகுது, அதுக்கு பேர் காமம் பேரு. அதே ஒரு சீரகிருஷ்ணவாளை பார்த்தா சேவிக்கணும்னு தோன்றது, அது என்ன பிரஸ்தி பாவம். அதுவும் ஞானத்தினுடைய விசேஷம், தசா விசேஷம். அந்த மாதிரி ஆச்சாரியாவை பார்த்தாக்கா சேவிச்சுட்டே இருக்கணும்னு பயம், பக்தி, மரியாதை, பிரீதி, தன்னை சரியே விட்டுள்ளாமே இன்னும் ஆச்சாரியம் இருக்கு அப்படின்னு தோன்றது. அதுவும் ஒரு ஞானத்தினுடைய தசா விசேஷம் நிலை. அந்த மாதிரி பெருமாள் கிட்ட நமக்கு என்னதான் தோணல, குழந்தை மாதிரி பார்க்கணும். காஞ்சி தேவப்பிரவாசன் சரி, நான் சேர்த்துட்டு எத்தனை கோயில் இருக்கோ தெரியாது, அமர்த்தினா நம்ம என்ன சொன்னதையும் சரி. அங்க போனாக்கா பெருமாளுக்கு திருஷ்டி கழிப்பா, திருஷ்டி கழிப்பா. சொன்னீங்க தேங்காய் உடைக்கணும், பெருமாளுக்கு கன்னத்துல பாருங்கோ, பெருமாளை உற்சவம் சேர்ந்தோ, உற்சவமூர்த்தி சேரிச்சு கன்னத்துல அழகா மையிட்டு இருப்பா திருஷ்டி போட்டு. ஏன்னா பெருமாளுக்கு திருஷ்டி வந்துடக்கூடாதான், எல்லாம் முடியச்ச தேங்காய் சுத்தி உடைப்பா பெருமாளுக்கு. ஏன்னா பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுறக்கூடாதான், ஏன்னா பல்லாண்டு பாருங்க தெரியாத காப்பிடல் அதையும் பாருக்கார் காப்பிடவாராய் அப்படின்னு சொல்லிட்டு காப்பிடலும் கிட்டு. அவாறு நம்ம தேவப்பெருமானுக்கு தேவப்பெருமானுக்கும் கிட்டு போடுவார் துணிய ஒரு புது வஸ்திரம், அதை குறுக்குவாருக்கு இருப்பார். குறுக்குவார் என்ன நடத்தும், அதை உபயோகப்படுத்தவே முடியாது, ஆனால் பெருமாளை சொல்லிட்டு அதான் வாங்கிப்பார் சுற்றி போடுவார். ஏன்னா பெருமாளுக்கு வெற்றி கழியணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பெருமாளை பார்த்துக்கிறோம். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஞான திசையிலே பெருமாள் ரக்ஷகன், நாமெல்லாம் ரக்ஷியாய் பெருமாள் நம்மளுக்கு காப்பாற்றுறவன், நாமெல்லாம் ரட்சிக்கப்படுபவர்கள். ஆனால் பிரேம திசையிலே பெருமாள் ரக்ஷனாயிருவானா, நாமெல்லாம் ரக்ஷகனை மாறிடுவோம். பிரேம திசையில பெருமாள் ரக்ஷியன் காப்பாற்றப்படுறவன், நாமெல்லாம் ரக்ஷகாய் அந்த மாதிரி வந்துருமா. அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட எல்லாம் நமக்கு இருக்கு, எல்லா விதமான பந்தமும் இருக்கு. பெருமாள் குழந்தையா பார்ப்போம், சதி பிரியபர்த்தாரம் ஜனநீரஸ்தனம் பயம் ஆச்சாரியன் சிஷ்யவத்து மித்திரம் மித்திரவத்து நாளையே தகரையும் சொல்லுங்க. பதிவிரதா எப்படி தன்னுடைய பர்த்தாவை கொண்டாடுவா, எப்படி பார்த்துப்பா? இவன் நல்ல தாயார் தன்னுடைய குழந்தைய எப்படி சீராட்டுவா? நல்ல சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியனை எப்படி ரட்சிப்பான் கொண்டாடுவான்? நல்ல நண்பன் தன் நல்ல நண்பனை எப்படி பார்த்துப்பான், எப்படி பார்த்துப்பான்? அத மாதிரி பெருமாளை நாம கொண்டாடணுமா, பெருமாளை நாம கொண்டாடணுமா. அதனால இதெல்லாம் ஒரு ஞானம், ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள். அதனால உபாயம் அப்படின்னு வித்தியம் என்ன சொல்றோம், என்ன எல்லாம் ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு தசா, ஒரு நிலை, அதுதான் சொல்லப்பட்டது. அதனால ஞானத்தினுடைய ஒரு தசா விசேஷம் தான், ஒரு நிலை, அதுதான் இங்க சொல்றது. அதனால இப்ப இது எப்படி இருக்குன்னாக்கா, பாவனை தானே மனசுலேயே எம்பெருமான பாதிக்கிறது, பாதிக்கிறது தியானிக்கிறது, பெருமாளையே கற்கணும். ஒரு முகூர்த்தம் கூட பெருமாளை நினைக்காம இருக்கக்கூடாதான், தியானிச்சுட்டே இருக்கணும். நாராயணா நாராயணா சொல்லுங்கள், அவருடைய கல்யாணம் பண்ணுங்கோ. இந்த மாதிரி ஒரு ஞான ரூபமா இருக்கு வித்தியின்றது. அதே மாதிரியாக இந்த சிந்தனம் இருக்கு பாருங்கோ, ஹானி சிந்தனம், உபாயன சிந்தனம், அர்ச்சிராஜ சிந்தனம், அதெல்லாம் இருக்கு பாருங்க. அவைகள்லாம் எப்படி இருக்கு, அதுவும் ஞான ரூபமா இருக்கு. ஏன்னா சிந்தனை தானே, இவன் என்னது நம்ம புண்ணிய பாப்பத்தானே விட போறேன், என் சோதைய உடச்ச என் புண்ணிய பாபம் விட்டுருவேன், அது நம்ம கண்ணுக்கா தெரியவில்லை. ஞான ரூபம் தான் இருக்குது, ஞானத்தினால நம்ம அந்த மாதிரி தியானிக்கணும், சிந்தனை பண்ணணும்.
இது ஞானம் தானே, ஒரு ஞானத்தினுடைய ஞான ரூபமா தானே இருக்கிறது. அதனால இது வந்து ஞானம். அதே மாதிரி அர்ச்சிதாதிக்கதி எப்படிலாம் நான் போவேன் அர்ச்சிதுவா அபூர்வமான பக்ஷம்ன்ட்டு போற வழி 12 பேர் 12 ஆதிவாய கிணங்கள் நம்மளை அரிசன் போறா ஏல பண்ணிட்டு போறா நிச்சபடி ஒரு முக்தன் போயிட்டே இருக்கான். போறவாட அவ எழுந்துல பண்ணிட்டு போய் பரிதாபத்திலிருந்து கொண்டு போய் விட்டுறா அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் கூட ஞான சிந்தனை, ஞானத்தினால இதெல்லாம் சிந்தனை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இதுவும் ஞான ரூபம். இப்படி ஞான ரூபமாவே இருக்கு. ஆனால் மூணாவது அத்தியாயம் 4வது பாதம் அங்க பாதம் அங்க என்ன சொல்றது, கர்மாக்கள் இருக்கு, நித்திய கர்மா, நேரத்துக்கு கர்மா, அது மாதிரி அருணாசிரம கர்மங்கள், அந்த கர்மாக்கள் நித்தபடி காத்தால இருந்துக்கிறோம். தீர்த்தாமாறு பள்ளத்தேவி தீர்த்தாமாறு வைதிக கர்மா லவிக கர்மா எல்லாமே பிரம்மாதி தான். எல்லாத்துக்கும் ஆச்சமனம் உண்டு, ஆச்சமனம் உண்டு பிராணாயம் பண்ணணும். பள்ளத்தேவி போனேன் ஆச்சமனம் பண்ணி தான் பல் தேய்க்கணும். முடிஞ்ச உடனே திருப்பி ஆச்சமனம் பண்ணணும். ஆச்சமனம் இல்லாமல் இந்த கர்மா இல்லை. பார்த்திருக்கோம் ஆச்சாரங்கள்லாம் அப்படித்தான் இருக்கு. அந்த மாதிரியாக நாம பண்ணணும், அந்த மாதிரியாக நாம பண்ணணும். அப்ப என்ன அது, அதெல்லாம் கர்மாக்கள், கர்மாக்கள் திருமண ஆராதனை பண்றோம். எப்படி அதிலே மானசீக ஆராதனை உண்டு, அதே மாதிரி காய்க ஆராதனை பாக்ஷ்ய ஆராதனை பேரது. இந்த பாக்ஷ்ய ஆராதனம் கூட கர்மாச்சு, கர்மா. அப்புறம் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு அனுயாகம்னு பேர். நம்ம சாப்பிட்றமே அதுக்கு அனுயாகம், பெருமாளுக்கு யாகம் பண்ணோம். இப்போ நம்ம அனுயாகம் பண்றோம், ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமிக்கு நாம் அதை சமர்ப்பிக்கிறோம். அதனால அனுயாகம் பேர், அதுவும் கர்மா. இவைகள்லாம் பாருங்க, உடம்புனால பண்ணப்படக்கூடியது, உடம்புனால இவைகள்லாம் பண்ணப்படுறது. அதனால காய் கண்கள் மானசிகம் இல்லை, ஞான ரூபமா இல்லை, வாசிக்கமும் இல்லை, எல்லாமே ஞான ரூபமாக மானசிகமாக சிந்தன ரூபமா இருக்கு. இப்படி சிந்தன ரூபமா இருக்கிறதுனால அவைகள்லாம் உபாசனமும் ஞான ரூபமா இருக்கு. இந்த ஆணி சிந்தனம் உபாயன சிந்தனம் முதலீடுகளும் வந்து ஞான ரூபமா இருக்கு. அதனால அங்கேயோ கர்ம ரூபம், கர்ம ரூபமான விஷயத்துல அதை சொல்றதை காக்கணும். ஞான ரூபமா இருக்கிற இந்த உபாசனத்தை சொல்றதுல இதெல்லாம் சொல்லலாமே, அது சொன்னாக்கா சரியா இருக்கும். அதனால இங்க சொல்ற சித்திரக்காரன் அங்கட்டுமா. இன்னொன்னு இருக்கு, இது அங்கங்கள் எத்தனையோ விதமான அங்கங்கள், எத்தனையோ விதமான அங்கங்கள்ல கர்மரூபமான அங்கங்கள் வேற, அது மாதிரி வாசிக ரூபமான அங்கங்கள் வேற, மானசிக ரூபம் அது வேற. நம்ம சேவிக்கணுமே மாவாக்காயி சோழம் சொல்ல பாருங்க, காய் வாச்சா மனசேந்திரியேவா புத்தாத்மாவா சுகத சுபாவா கரோமி யத்யது நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றோம். இத பாருங்க, காய் வாச்சா மனசா நீதி இந்திரியேவா, அது மாதிரி வந்து புத்தி ஆத்மா மனசு புத்தியாத்மனாவா பிரகதே ஆத்மானாக்கா நான் தானே எனக்கு ஏற்கனவே மனசா சொல்லியாச்சு. அதனால ஆத்மான உடம்புன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது ஆத்மாவே அர்த்தம் பண்ணிக்கலாம். பிரகிருதேகே சுபாவா, இந்த பிரகிருதி சம்பந்தம் நமக்கு இருக்கு. அந்த பிரகிருதி சம்பந்தத்தை வச்சு நம்ம எத்தனையோ காரியங்கள் பண்றோம். அதனாலதான் பாருங்க, எத்தனை பண்ற வயசானவர் ஒரு சின்ன பையன் 15 வயசு பையன், எங்க மாமனார் 9 வயசு அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சார். 16-17 வயசுல திருமணம் கேங்கரையும் அது பணம் வேணும். அந்த 16-9 வயசுல ஆரம்பிச்சுட்டார். அப்ப அவர் குரல் நல்லா இருந்தது, கிட்டத்தட்ட
எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நல்ல குரல்ல பாடம் பண்ணிருந்தார். கடைசி ஒரு ஏழு வருடத்துல உபாம்சு சுரத்துக்கு வந்துருச்சு, குரல் குறைவா போயிடு. அரியனுக்கு வயசு 56, இந்த வயசுலயே அரியன் குரல் வசதி வரல, முந்தையே போயிடுச்சு, என்னால பேச முடியல. ஆனாலும் அரியன் வந்து சொல்லிட்டு இருக்கேன், பேசுறேன். ஏன்னா இதனுடைய பிரகிருதி, இந்த உடம்புடைய உடம்பு பிரகிருதி, பிரகிருதினா உடம்பு, அதனுடைய சுபாவங்கள், உடம்பு எப்படியோ மாறிண்டே இருக்கும். குரல் மாறும், கண்ணு மாறும், காது மாறும், உடம்பு மாறும், எல்லாம் மாறும். அதனால அதனுடைய சுபாவத்தினால எத்தனையோ கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கும், எப்படி எப்படியோ கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கும். அது அத்தனையும் அதையே அப்படின்னாக்கா இது உபாசனமாச்சு, உபாசனத்துக்கு அங்கங்களாச்சு. அதனால கர்ம ரூபமான அங்கம் வேற, ஞான ரூபமான அதாவது காய்க ரூபமான கர்மா, அந்த கர்ம ரூபமான அங்கம் வேற. அதே மாதிரி மானசிகமான அங்க இருக்கு பாருங்களோ, அது வேற. அதை காமிக்கணுமா, திருச்சி காமிக்கணுமா. காய்கமா இருக்கிற அங்கங்கள்லாம் ராயன அங்க அங்க கூட சிறது வரும், இந்த ஞான ரூபமா சிறது வரது. ஆனால் இந்த அகாணி சிந்தனம், அச்சுராஜ சிந்தனம், உபாயன சிந்தனம் இவைகள்லாம் இருக்க, அதெல்லாம் இந்த சர்வாத்மன ஞான ரூபம், அது ஞான ரூபமா இருக்கிறது காமிச்சு கொடுக்கணும். கர்ம ரூபமா இல்லை, அது வேறு இது வேறு அப்படின்னு பேதத்தை காமிக்கணுமா. அந்த பேதத்தை காமிக்கணுன்ற திருவுள்ளத்தினால சூத்திரக்காரர் இந்த இடத்துல இந்த வினோபதம் மாற பாதிப்பு வித்யா பேதாபதான் பண்ணணும், அந்த பாதத்துல தான் இதெல்லாம் சொல்லணும். ஆனாலும் கூட இடத்த மாத்திரி விசாரம் பண்ற அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, இதுதான் கர்மா வேறு இது வேறு, அங்கமான கர்மா வேற, அது மாதிரி மானசிகமான அங்கங்கள் காணி சிந்தனா வேற, அதே மாதிரி உபாசனமும் ஞான ரூபமா இருக்கு, இந்த மாதிரி சிந்தனங்களும் ஞான ரூபமா இருக்கு. அதனால ஒரே இடத்துல இவைகளை சொல்லிட்டேன். அதனால இது ஏன் இங்க சொன்ன, இந்த மாதிரி கேள்வி வராது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆனா பண்றேன் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் மூல காரணம் இதுதான், மூல காரணம் இதுதான், இந்த காரணத்தினாலதான் இங்க சொல்றேன். ஆகவே சூத்திரக்காரருடைய திருவுள்ளம் இதுதான், அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரால சொல்ல முடியும், எம்பெருமானாராலையோ சிவபிரகாசியாச்சாரியாலையோ தேசியனாலதான் சொல்ல முடியும், பாஷைக்காரர் எங்கேயாவது காமிச்சு கொடுத்துருப்பார், அத சுவாமி தேசியன் சோகம் பண்ணிட்டார், என்ன சுவாமி இருக்கு சாய்ப்பார். நமக்கு வேதாந்த விஷயமாக எது எதெல்லாம் தேவையோ அது அத்தனையும் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய சூத்திரத்திலேயே அது பாஷ்யத்திலேயே அனைத்தையும் வச்சுட்டார். அங்க சொல்லாதத தேசியனும் சிவபிரகாசிகாச்சாரோ யாருன்னு புதுசா சொல்லல, அங்க எங்கேயாவது கோடிட்டு காமிச்சிருப்பார், அந்த கோடிட்டு காமிச்சத இவன் விசாரம் பண்ணி விளக்கமா சொல்லுவார், அவ்வளவுதான் விளக்கமா சொல்லுவார். மற்றபடி அவ்வளவு அவ்வளவு அழகா பாஷிகாரத்தை வச்சுட்டேன். அதுதான் நமக்கு புயம்படியாக விளக்கமாக என்னென்ன கேள்வியெல்லாம் வரும், எப்படி எப்படி கேள்வியெல்லாம் வரும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி எப்படி சமாதானம் சொல்லலாம், ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில் வரலாம், நாலு பதில் வரலாம், அது அத்தனையும் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி சூத்திரக்காரர் சாய்க்கிறார், அது அதிகம் சாராதுல சுவாமி தேசிகன் விவரணமா சாட்சி பெற்றிருக்கார். ஆகவே இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறைய கேட்டுப்பார், ஒவ்வொரு வீரத்திலும் விவரம் எங்க நமக்கே புரியுமோ அப்ப சாட்சி பார்க்க. ஆனாதே அர்ச்சிராதே அபிகம் அபிகிதம் சிந்தனம் சூத்திரகாரை ததா அனந்தரே பாதை மைவம்
विद्यांगतायां अपि भजनमिवे इदञ्च द्वित्वा विशेषात् कर्मादिभ्यो विभक्तं कथयति निः तत्सूत्रणं स्थानपाति हणादे सूत्रकार भगवान सूत्रकार है बहुत जन बोल रहे सूत्रकार भगवान व्यास रहा है हणादे हानि चिंतन हानि चिंतन सुन पट्टे हानि चिंतन अदावे देहते एपनाम उड़मो इतोड़े होते एपनाम उड़मो அப்போ இந்த புண்ணியபாப ரூப கர்மாவையும் நான் விட்டுறோம் புண்ணியபாப ரூப கர்மாவை நான் விட்டுறோம் அப்படின்ட்டு ஆன்மீக காட்சி அவர் சுந்தரம் எல்லாம் பண்ண உபாயம் எல்லாம் சொல்றாரு அதனால இது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் தேகத்தை விடுற சமயத்துல சம்பவிக்கக்கூடிய கர்மாக்களை வர்றதுன்னு ஒண்ணு கர்மாக்களை வர்றதுன்னு ஒண்ணு ரெண்டாவது அது யாருக்க போய் சேர்றது அது ரெண்டு மூணாவது அர்த்தியாதி மார்க்க சிந்தனம் இந்த மூணு இவைகள்லாம் இங்க சிந்தனை பண்ணணும் சிந்தனை பண்ணணும்னு சூத்திரக்காரர்களோட இங்க ஏன் சொன்ன எந்த காரணத்தினாலும் இங்க சொல்றேன் கிம்னா குதஹ எந்த காரணத்தினாலும் இங்க சொல்லப்பட்டது சூத்திரக்காரனால இந்த பாதத்துல ஏன் சொல்லப்பட்டது இல்ல வித்யாங்கத்வாதி சித்தியை ஆனால் சிந்தனை எல்லாம் இருக்கு அது வித்யா அங்கமா இருக்கு அதெல்லாம் சிந்தனை பண்ணாதான் நமக்கு மோஷம் கிடைக்கும் அந்த பாபங்கள் எல்லாம் போறது வரும் அசுராதி மார்க்கம் கிடைக்கும் அப்படின்றது போதும் வித்யா அங்கத்துவம் அது சித்திக்கணும் அப்படின்னு நீ சொல்றியா எது அப்படின்னு நீ சொன்னியா நீ அப்படி சொன்னாக்க அதனால இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு கருகி வித்யாங்க விசாரார்த்தி வித்யக்கு அங்கங்கள் எழுதி அப்படியே விசாரம் பண்றாரு எங்க பண்ற இந்த அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதம் நாலாவது இந்த அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதத்துல அது விசாரிக்கிறார் அதுக்கு அங்க பாதம் பேரு அங்க விசாரிக்கிறோம் இங்க விசாரிக்க அதனால அந்த பாதத்திலே சொல்லாமே எதுக்கு இங்க சொல்லணும் இங்க சொல்ல வேண்டியதே இல்லையே எனக்கா இது அங்க பாதம் இல்லையே இது அங்க பாதமே இல்லை அங்க பாதம் இல்லாத இடத்துல வெறும் குணோபுமார பாதம் இந்த பாதத்துல போய் இதை சொல்ல வேண்டிய உண்மையும் என்ன அவர் சொல்லவே வேண்டாமே அங்கதான் சொல்லணும் அங்க சொல்லட்டும் சூத்திரக்காரர் அங்க சொல்லிட்டு போட்டோம் அங்க சொல்லாம ஏன் இங்க சொல்ற சொன்னாக்க அசங்கதமானது இது அசங்கதம் அசங்கதம்னா இங்க சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் சொல்லவே கூடாது அதை இங்க கேட்கிற அனந்தரே பாதை இந்த இந்த அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதம் அது அங்க பாதம் அதனால அங்கேயே அது சொல்லட்டுமே அங்க சொன்னா சரியா போயிடும் சதா அனந்தரே பாதே ஏதோ இந்த சிந்தனங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அடுத்த பாதத்துல சொல்லட்டுமே மூணாம் தேதி நாலாம் பாதத்துல அப்படின்னுட்டு இந்த பாதத்தை சொல்லக்கூடாது அதனால அங்க சொல்ல வேண்டியதை இங்க சொன்னது தப்பு இது அசங்கட்டம் அப்படின்னுட்டு கேள்வி இருந்தது அதுக்கு சமாதானம் மைவம் அவ்வாறு சங்கம் பண்ணக்கூடாது ஆக்ஷேபம் பண்ணக்கூடாது பூர்வபக்ஷமே தவறு ஏன் அப்படின்னா
வித்யாங்கத்தானே அமுக்தி. இந்த ஆறாறு சிந்தனங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, ஆணி சிந்தனம், உபாயன சிந்தனம், அஸ்திராத சிந்தனம் தான், இதெல்லாம் வித்யாங்க தாயாமுக்தி, வித்யைக்கு அங்கமாக இருக்கு. அது இதுவே இல்லை, தப்பே இல்லை, சரியானது, அங்கமாக இருக்கின்றது விசேஷம் அஸ்திரம் தான். ஆனால் இது பஜனம் இல்லை, உபாசனம் ஆகும். பஜனம்னா உபாசனம். இந்த உபாசனம் இருக்கு. அத மாதிரி ஆனாது சிந்தனம் அப்படி ஆணி சிந்தனம் உபாய சிந்தனம் கூட இதன் இதன் சொன்னாக்க ஆணி சிந்தனம் உபாய சிந்தனம் இருக்கலாம். தீர்த்த விசேஷா தீர்த்தம், தீர்த்தம்னாக்க ஞான ரூபம் அர்த்தம். ஞான ரூபமாக கிடையாது, ஞான ரூபமாக கிடையாது, ஞான ரூபமாக சிந்தனங்கள், சிந்தனம்னா என்ன மனசுல நினைக்கிறது தானே, அது ஞான ரூபம் தானே. ஞான ரூபமாக இருக்கிறதுனால, ஞான ரூபமா இருக்கிறதுனால வந்து தீர்த்த அபிஷேஷா அபிஷேகம்னா வித்தியும் ஞான ரூபம், வித்தியும் ஞான ரூபம், வித்தியும் ஞான ரூபம். அதே மாதிரி இந்த சிந்தனைகளுக்கு அஞ்சு சிந்தனைகள் ஆறு சிந்தனம் இவையெல்லாம் கூட ஞான ரூபம், ரெண்டும் விசேஷம் இல்லை, அபிஷேகம் இருக்கு. ஆனால் கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்கோ, தர்மபூர்ண கர்மா, 40 சம்ஸ்காரங்கள், அவைகள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது அத்தனையும் கர்ம ரூபங்கள், காய்கறிகள், இதுவோ ஞான ரூபம், இதில் வேணா பேச இருக்கு. ஆனால் இந்த அங்க இருக்கு பாருங்கோ ஞான சிந்தனம் தான், அது மாத்திரம் ஞான ரூபமாக தான் இருக்கு. ஆனால் ஞான ரூபத்தில வித்தியை காட்டணும், இது விசேஷம் இல்லை, அவிசேஷமாக எந்த வரையும் மாறி இருக்கிறதுனால இது ஒரு காரணம். இன்னொன்னு கர்மாவித்யா விசேஷம் இருக்கு, கர்மாவோ காய்கமாக இருக்கு, உடம்புனால பண்ணப்படக்கூடியது. அதே நாகர்பாபா வரதாச்சார சுவாமி அந்த காலத்தில் அப்படியே வேதாத்து சங்கரம் பார்த்து வேதாத்து நோக்க காலசேகரம் சுவாமிட்ட அந்த சுவாமி ஒரு விஷயம் தச்சார். பொதுவா ஒருத்தர் வேதாத்தியம் பண்ற, இன்னொருத்தர் பண்றாங்க சாஸ்திரம் பண்ற. வேதாத்தியம் பண்ணச்ச அவனுக்கு மூளையோட வேலை கிடையாது, மனசோட வேலை தான், வாக்கு வாக்கு பேசுறமே அதுதான் சொல்லிட்டே இருக்கும். அவன் அர்த்தத்தை இதான் பண்ண மாட்டேன். வேதாத்தியனை யார் பண்றாளோ அவன் அர்த்தத்தை சிந்தனை பண்ண மாட்டேன், அர்த்தத்தை சிந்தனை பண்ண மாட்டேன். என்ன அர்த்தம், இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம், அந்த பதத்துக்கு அது அர்த்தம், அப்படின்னு பண்ண மாட்டேன். வஜ்ரத்வா வஜ்ரத்வா தேவோ சுஜா அவ்வளவுதான், அதே உபச்சன் இருக்க, அதே சாஸ்திரம் வாசிக்கிறவன் விஷயத்வா அப்படின்னு எதுக்கு வந்தோம் இந்த மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லி இது சாக்காமத்தை நிறுத்தி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை, அந்த கிளையை வெட்டணும். அது எங்க விசாரம் பண்ணப்பட்டிருக்கு, இன்னொன்று செய்ய எதுக்கு அது யோகஸ்தம் ஆடணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரகாரன் செய்யும், அவன் புத்திக்கு வேலை கொடுக்குறான். இவை ரெண்டு பேர் இருக்கான், அத்தியனம் பண்ணுறவன் அவன் சந்தோஷன்றிருக்கான், திருவள்ள இருக்கான், இன்னொருத்த சாஸ்திரத்து புத்தகத்தை பார்த்து பார்த்து அர்த்தம் பார்த்துட்டு இருக்கான். அர்த்தம் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு பேர் கையிலையும் கட்டியா வெண்ண, அத்தியனம் பண்றவங்கிட்டையும் வெண்ணையும் வச்சுட்டா, சாஸ்திரம் ஆசிரியரும் கையிலையும் வெண்ண வச்சுட்டா, ரெண்டு பேர் கையிலையும் வெண்ண இருக்கு. ஒரு மணி நேரம் அவன் திரும்ப சொன்னான், இவன் ஒரு மணி நேரம் புத்தகம் பார்த்துன்னு வாசிச்சுட்டு இருக்கான். யாருக்கு முதல்ல உருகிட்டுனாக்கா இந்த மூளைக்கு வேலை கொடுக்கலாம் பாருங்கோ, அவனுக்கு தான் உடனே சீக்கிரம் உருகி பார்க்கலாம் வெண்ண. ஆனால் அந்த அத்தியனம் பண்ணாலும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருகிறது தான், ஏன்னா உடம்புக்கு தான் வேலை வேலை கொடுத்துருக்கான், புத்திக்கு வேலை கொடுக்கல, புத்திக்கு வேலை கொடுக்கல. அதனாலதான் ஹார்ட் கோர்ஸ் சாஃப்ட் கோர்ஸ் என்னது இது சாஃப்ட் காபி சாஃப்ட் கோர் சொல்லுமே, அது என்ன சொல்ல தெரியல, கம்ப்யூட்டர்லாம் பண்றது அது மாதிரி உடம்புனால வேலை செய்யறது, உடம்புனால வேலை செய்யறதுக்கும் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதுக்கும் நல்ல வித்தியாசம்.
எவ்வளவு புத்தி வேணும்? ஒரு நரக பிறந்தம் இருக்கான், தூங்க வைக்கிறான், வீடு கட்டுறான், அது வேலை. ஆனால் அதுக்கெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஐடியா கொடுத்து அத்தனையும் கம்ப்யூட்டர்ல மேப் போட்டு அதெல்லாம் பண்றது ஒண்ணு இருக்கு. இத்தனை வேதம், எவ்வளவு வேதங்கள் இருக்கு பாருங்க. அதனால இது வந்து அந்த கர்மா வேலை உடம்புனால பண்றது பண்ணணும்னாக்கா அது சாமான்யமானது. ஞானத்தினால பண்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். பகவத்கீதையில மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்திலும் கேட்கிறார். ஒருத்த வந்து ரெண்டாவது அத்தியாயத்திலயும் பாத்துக்க ஒருத்த என்ன பண்றான்னா, வந்து நான் வந்து கர்மயோகம் பண்ணல, நேர ஞான யோகத்துக்கு போறேன் அப்படின்னு என்னால இந்திரியை தடக்க முடியும் அப்படி அப்படின்னு ஒருத்த உள்ள போட்டானோ, அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துல தான் நின்னான். கர்மயோகத்தை விட்டுட்டு நேர ஞான யோகத்துக்கு வந்துட்டான். அப்ப என்ன ஸ்ரீமந்தியோ, அவனால மிச்சம் இல்லை, மிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. ஞான யோகம் நடத்தும் இந்திரியங்கள்லாம் அடைக்கணும், பசி தாகம் தெரியக்கூடாது, அந்த பட்சணம் எனக்கு பிடிக்கும், இந்த பட்சணம் எனக்கு பிடிக்காது, காரம் பிடிக்கும், சீக்கிரம் பிடிக்காது, சீக்கிரம் பிடிக்கும், காரம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் இவனுக்கு எப்படி தெரியுமோ, எல்லாமே உனக்கு ஆசை வருது, எல்லாமே ஆசை வருது. ஐயோ கிட்டமே ஒத்துமே மனதில் இயங்குறான். இவன் நித்தியாச்சாரத்தை வச்சது பொய்யான ஆச்சாரம், பொய்யான உபாசனம், எதுவுமே உண்மையா அவன் பண்ணலை, பண்ண முடியாது, படிப்படியா வரணும். அதனால கர்மா முதல்ல, கர்மா அடைந்து ஞானத்துக்கு போகணும், ஞானத்திலிருந்து மோட்ச உபாயம் வைத்தியோகம் இப்படிதான் போகணும் அந்த கிரமம். அதனால கர்மான்றது வேற, இந்த ஞான ரூபமான ஆணையினாரெல்லாம் அங்கன் பை அழகன் வேறு, அதை பிரித்து காமிக்கணுமா. அதுக்கோசம்னா ஆணாதி சிந்தனைகளுக்கெல்லாம் இந்த பாதத்துல சூத்திரக்கார சூத்திரம் பண்ணிட்டார், விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதத்துல கர்மாக்களை சொல்லிட்டார். கர்மாக்கள்லாம் அந்த மாதிரி நிறைய விசாரம் பண்ண போற இடத்துல நீங்க 26 அதிகம், அங்க 15 அதிகம். அதனால இதுதான் காரணம் சூத்திரக்கார காரணம் நாம் சொல்ல மாட்டேன். ஒண்ணு இல்லை, இது சொன்னது ரெண்டு விஷயம், ஆணு சிந்தனம் உபாசனம் மாதிரி ஞான ரூபமா இருக்கு, இது ஒண்ணு. ரெண்டாவது கர்மா வேறுபட்டு இருக்கும், ஆணு சிந்தனாதிகள் வேறுபட்டு இருக்கும். ரெண்டு விதமான அங்கங்கள், காய்கமான அங்கம் மானசிகமான அங்கம். காய்கமான அங்கம் கர்மாக்கள், அவைகளை காட்டிலும் இது விலட்சணமானது அப்படின்னு காமிக்கணும். ஞான உபாசனம் மாதிரியே இதுவும் நல்லதுமா இருக்கு, அதை காமிக்கணும். அதுக்கோசரம் இந்த பாடத்துல இந்த ஆறாவது சிந்தனங்கள்லாம் அங்கமா இருந்தா கூட அதை இங்க விசாரம் பண்ணி சூத்திரக்காரர் காய்ச்சிக்கிற அப்படிங்கறத இந்த சோதத்தினால காய்க்கிறார். பாருங்க, ஹானாதேஹே அர்ச்சிராதேஹே அபிகம் அபிஹிதம் சிந்தனம் சூத்திரகாரேஹி நித்யாங்கத்வாதிசித்தியை எதி பவது தானந்தரே பாதையே தத் மைவம் வித்யாங்கதாயாம் அபிபஜனமிவ இதம் ச வித்வா விசேஷாத் கர்மாதிபியோ விபத்தம் கதவிதமிக தத் சூத்திரமம் தானபாதி. இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான், அந்த சூத்திரத்தையும் அதே வித்தியாசிச்சுவேன். அனியம சர்வேஷாம் அயோது சப்தமானாத்யாம் அநியமாக, இந்த அர்ச்சராதி மார்க்கம் இருக்கே அது ஒரு வித்தியில படிக்கப்பட்டாலும் மூணு வித்தியில படிக்கப்பட்டாலும் சர்வேஷம் அநியமாக எல்லா வித்தியாலும் இஷ்டாய் அவன் அத்தனை பேருக்குமே இது உண்டு. எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு உண்டுதான் வேணும், அவளுக்கு உண்டுதான் அர்ச்சராதி மார்க்கம் கிடைக்கும், நீ யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நீயும் சொல்ல வேண்டாம். ஏன்னா சர்வேஷம் அநியமா, ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் இந்த சுருதி என்ன ஸ்மிருதி என்ன இவைகள் சொல்லப்பட்டதுக்கு விரோதம் இல்லாம அவிரோதம் இல்லாம அவிரோதம் வரும். எப்படி
சப்தமானார்த்தம். சப்தம்னாக்கா வேதம், உபநிடம். அந்த உபநிடத்தாகிற சுருதி சப்தம் அது சொல்றது. அனுமானம்னாக்கா ஸ்மிருதி. நம்ம ரெண்டாவது ஒரு சொன்ன மாதிரி இந்த அடிக்கிற அது, அதாவது பகவத்கீதை உபநிடம் சொல்றதும் அது சப்தம். அந்த மாதிரி அனுமானம் ஸ்மிருதி. ஸ்மிருதி என்ன சொல்லிருக்கு? சத்யே சஞ்சிதுஹு ஏத்தேமி அரண்யே ஸ்ரத்தா பதயத்தி பாசிதே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுச்சு. ஒன்று பஞ்சாஜி வித்தியாசம் சொல்றதுக்கு சொல்லுச்சு, இன்னொன்று மீதி இருக்கிற வித்தியாசம் அதை அனுப்பிக்கிறாரு சொல்லுச்சு. இங்கே சொல்லப்பட்டிருந்த அனுவாதம் தான் உபகோச வித்தியோ கௌஷேதிகளோ சொல்லப்பட்ட அனுவாதம் இருக்கு. அதனால இது சப்தம். அனுமானன்றது நேற்று பார்த்தஜானு யோகி முக்கிய விகர்ச்சனை அப்படின்னு இந்த ரெண்டு மார்க்கங்கள் அத்தியாவது மார்க்கம் அமாரி தேவ மார்க்கம் இது ரெண்டத்தையும் தெரிந்து ஒருத்தன் சிந்தனை பண்ணினான்னாக்க ஒரு யோகி அவனுக்கு நிச்சயமாக மோகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு திருமாடே. அதனால இன்னொன்று அத்திய வந்து அர்ஜுன் ஜோதி ரகசியக்காக சன்னாசா உத்தராயணன்ட்டு பொதுவாதான் சாய்ச்சே திறமாய் அது உபந்தம் பண்ணும். அதனால இது வந்து பஞ்சாயத்து வித்தியாசனுக்கு தான் உபகோத வித்தியாசனுக்கு தான் அப்படின்னு நியமம் சொல்ல முடியாது. அவன் நியமம் சொன்னா இந்த சுதி விரோதம் அது மாதிரி பகவத்கீதை அனுமானம் ஸ்மிருதி அதோட விரோதம் அந்த விரோதம் வந்துடும். அது விரோதம் இல்லாமல் இருக்கணும்னாக்கா சதவீதம் மனிதமாக எல்லாருக்குமே அணியமம் தான் சொல்லணும். அணியம் சந்தேஷம் அயோத சப்தான் அத்தியாம் அப்படின்ற இந்த சூத்திரத்தினால இது சொல்லப்பட்டது. ஆகவே அச்சிராஜ் மனக்கொன்றது அத்தனை வித்தியானத்தால் பிரபன்னால் அனைத்து பேருக்கும் உண்டு எல்லாருக்குமே அது உண்டு. ஆகவே இந்த அதிகாரத்தினால் சொல்லப்பட்ட காரணம் இதுதான், எல்லாருக்கும் உண்டு இந்த வித்தியில் இருக்கிறார்னா அந்த மீதி வித்தியில் கிடையாதுன்னா நியமம் சொல்லக்கூடாது. அதனால அந்த மார்க்கம் உண்டு, அதை எல்லாருமே சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணாதான் எதை சொன்னாலும் அதான் கிடைக்கும் கற்கத்த நியாயம் அப்படின்றத இந்த சோகத்தில் தான் இந்த அதிகாரத்தில் சாட்சி முற்றே அந்த ஒரு சூத்தத்தினால கல்யாணமாய கல்யாண உணசாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹம்.